வணக்கம். இலங்கை இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடத்தில் அதிகரித்து செல்லும் கோவிட் தொற்று. சம்பள முரண்பாட்டை தீருங்கள், நாடு முழுவதிலும் திரண்ட பெற்றோர்கள். கட்டாயமாக்கும் தடுப்பூசி அட்டை வெளியிடப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். மன்னரில் கேரள கஞ்சா பொதியுடன் பாடசாலை மாணவன் கைது. மலேக பெருந்தோட்ட பகுதிகளில் தீபாவளி பண்டிகை கொண்டாட மக்கள் தயார், கொரோனா தீபாவளி கொத்தனை உருவாகக்கூடிய அபாயம் என்று சுகாதார தரப்பு எச்சரிக்கை. பட்டினியை நோக்கி நகரப்போகும் இலங்கை, சான்றாக மாறிய சமல் ராஜபக்சவின் பதில் ஸ்ரீதர் எம்பி தகவல். மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்க வேண்டும், ஜேவிபி திட்டவட்டம். இன்று நான் ஜனாதிபதி என்றால் அரசியல் தலைமைத்துவம் என்னவென்று காண்பித்திருப்பேன், எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து. தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படவுள்ள நிலையில் இன்றைய தினமும் மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள நகரப் பகுதிகளுக்கு பெருமளவான மக்கள் வருகை தந்திருந்தனர். புத்தாடை, உணவுப் பொருட்கள் உட்பட மேலும் பல பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். இதனால் வியாபாரம் களை கட்டியது. ஹட்டன், தலவாக்கலை, கொட்டகலை, பூண்ட்லோயா, நோர்வோட், பொகவந்தலாவை, புசல்லாவை, நுவரலியா, கம்பளி மற்றும் இதர மலையக நகர் பகுதிகளில் இன்று இந்த நிலைமை காணப்பட்டது. சில பகுதிகளில் மழைக்கு மத்தியிலும் வியாபார நடவடிக்கைகள் சூடுபிடித்திருந்தன. பொருட்களின் விலைகள் உச்சம் தொட்டுள்ளதால் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலேயே தாம் பண்டிகையை கொண்டாடுவதாக மக்கள் வெளியிடும் கருத்துக்கள் மூலம் அறிய முடிகின்றது. வருடம் ஒருமுறைதான் பண்டிகை வருகின்றது, அதனால்தான் கடன்பட்டாவது கொண்டாடுகின்றோம் என்றும் சிலர் கூறுவதை கேட்க முடிந்தது. மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடை நீக்கப்பட்டுள்ளதால் கொழும்பு உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து தொழிலுக்கு சென்றவர்கள் இன்று தமது வீடுகளை நோக்கி திரும்பினர். இதனால் பொது போக்குவரத்து சேவையும் அதிகரிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை நாடு முழுவதும் உள்ள நகர்ப்பகுதிகளுக்கு வந்திருந்தவர்களுள் பெருமளவானவர்கள் முறையான முகக்கவசம் அணியவில்லை என்றும், சமூக இடைவெளியை பின்பற்றவில்லை என்றும், கடைகளுக்கு முன்னால் கைகளை கழுவுவதற்கு எந்தவொரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கவில்லை என்றும், மக்கள் கூட்டம் திரண்டிருந்ததாகவும் செய்தியாளர்கள் கூறுகின்றனர். இதனால் கொரோனா தீபாவளி கொத்தனை உருவாகக்கூடிய அபாயம் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சுற்றுலா செல்வோர் கட்டாயம் தடுப்பூசி அட்டைகளை தம்மசம் வைத்திருக்க வேண்டும் என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா தலங்களுக்கு செல்கின்ற பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தடுப்பூசி அட்டைகளை வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முக்கியமான சுற்றுலா மையங்களுக்கு செல்கின்ற போது பூரண தடுப்பூசி ஏற்றப்பட்ட அட்டை வைத்திருப்பது கட்டாயமாகும் என்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக்க விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சுற்றுலா மையங்களில் தடுப்பூசி அட்டைகளை பரிசோதனையிடுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். முழுமையாக தடுப்பூசி ஏற்றப்பட்டவர்கள் சுற்றுலா தலங்களில் ஒன்று கூட முடியும் என்று சுகாதார அமைச்சு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களின் சம்பள உயர்வு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாடு முழுவதிலும் பெற்றோர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வவுனியா தரணிக்குளம் பாடசாலைக்கு முன்பாக காலை 11 மணிக்கு குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை உடனடியாக தீர்க்குமாறு கோரிக்கை முன்வைத்ததுடன் அவர்களுக்கு ஆதரவான கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். பாடசாலை முன்பாக ஆரம்பமாக்கி குறித்த ஆர்ப்பாட்டம் தரணிக்குளம் பிரதான வீதி வரை பேரணியாக சென்று அங்கு முற்று பெற்றது. இதேவேளை ஆசிரியர் அதிபர் சம்பள பிரச்சினைக்கு உடனடி தீர்வை கோரி நுவரலியாவில் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று பேரணி ஊடாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டம் நடைபெற்றது. நுவரலியாவில் உள்ள நல்லாயன் மகளிர் கல்லூரி மற்றும் புனித செவரியர் பாடசாலை ஆகியவற்றின் பெற்றோர்களே இவ்வாறு பாடசாலைக்கு முன்பாக போராட்டத்தை நடத்தினர். இதேவேளை புத்தளத்தில் உள்ள தமிழ் சிங்கள மொழி மூல பாடசாலைகளில் கல்வி பயில்கின்ற மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புத்தளம், கற்பிடி மற்றும் மதுரங்குடி ஆகிய கோட்டக்கல்வி அலுவலகங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளில் குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. புத்தளம் சாகிர் ஆரம்ப பாடசாலை, கற்பிட்டி நுரைச்சோலை முஸ்லிம் மகா வித்தியாலயம், மதுரங்குடி சிங்கள மகா வித்தியாலயம் ஆகியவற்றுக்கு முன்னால் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்களினால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சியிலும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் போராட்டங்களுக்கு பெற்றோரும் சமூக அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி மகா வித்தியாலயம் முன்பாக பாடசாலை சமூகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் பலரும் கலந்து கொண்டு அதிபர் ஆசிரியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுத்தருமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் துணுக்காய் கல்வி நிலையத்திற்குட்பட்ட இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளான அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் இணைந்து மல்லாவி நகர் பகுதியில் இன்று மாலை 2 மணியளவில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னர் பிரதான பாலத்தடியில் அமைந்துள்ள ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து மேற்கொள்ளும் சோதனை சாவடியில் சோதனை என்ற பெயரில் தொடர்ச்சியாக மக்களை ராணுவத்தினர் அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கி வருவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். மன்னரிலிருந்து போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் நோக்குடன் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவே தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் மன்னர் பிரதான பாலத்தடியில் உள்ள சோதனை சாவடியில் வைத்து மன்னரிலிருந்து வெளி இடங்களுக்கு செல்கின்றவர்களும் வெளி இடங்களிலிருந்து மன்னருக்கு வருகின்றவர்களும் குறித்த சோதனை சாவடியில் வைத்து ராணுவத்தினர்
சிலரின் பலத்த சோதனைகளுக்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக வாகனங்கள் மற்றும் உடைமைகள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. மேலும் சிறு வியாபார நடவடிக்கைகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் குறித்த சோதனை நடவடிக்கை காரணமாக பெரிதும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய சூழலில் போதைப்பொருள் கடத்தல் பல்வேறு வகைகளில் பாதுகாப்பான முறையில் இடம்பெற்று வருகின்ற நிலையிலேயே அன்றாடம் தொழில் நடவடிக்கைக்கென்று மன்னர் வருகை தருகின்ற மக்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் என்று அனைவரும் பாராபட்சமின்றி சோதிக்கப்படுவது மன்னர் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையிலேயே குறித்த சோதனை சாவடியில் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்காத வகையில் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள அந்த பகுதியில் உள்ள சோதனை சாவடியை அகற்றி அல்லது வேறு பகுதிக்கு மாற்றி துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உரிய அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொருளாதார தோல்வியின் விளிம்பில் உள்ள இந்த அரசாங்கம் தன்னை இயங்க நிலையில் உள்ளது போன்று காட்ட முனைவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பச்சிலைப்பள்ளி பிரதேசபையின் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்பட்ட திறன் வகுப்பறைகளை கொண்ட முன்பள்ளியினை திறந்து வைத்து உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையில் முன்பள்ளிகளுக்கென்று ஒரு திடமான கொள்கை இல்லை. முன்பள்ளிகளுக்கு மட்டுமல்ல கல்வியில் கூட கௌரவமான உறுதியான நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய கல்விக் கொள்கை இல்லாததன் காரணமாகவே இலங்கையின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளதோடு குடும்ப அரசியல்மயப்படுத்தப்பட்ட சூழலுக்குள்ளும் தள்ளப்பட்டு இலங்கையின் பொருளாதாரம் என்று நாணயத்தாள்களை அச்சிடுகின்ற பொருளாதாரமாக மாறியுள்ளது. நாளாந்தம் நாணயத்தாள்களை அச்சிடுவதும் நாளுக்கு நாள் விலைவாசிகளை அதிகரிப்பதுமாகத்தான் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மாறியிருக்கின்றது. இது ஒரு நாட்டுக்கு ஆரோக்கியமானதில்லை. ஒரு நாட்டினுடைய வரவு செலவு திட்டம் குறையில் இருப்பது அரசாங்கத்திடம் இருக்க வேண்டிய வெளிநாட்டு இருப்புகள் இல்லாதிருப்பதும் இந்த நாடு பட்டினியை நோக்கி வறுமையை நோக்கி நகர்ந்து செல்வதையே வழிகாட்டி நிற்கின்றது. அதேபோல் இன்று இலங்கையில் 2023 ஆண்டு ஜனவரியில் அதிகமான பட்டினியை நோக்கி இந்த நாடு நகரப்போகின்றது என்பதனை இந்த நாட்டினுடைய குடும்ப அரசியலில் அங்கத்தவராக இருக்கின்ற சமல் ராஜபக்சே நேற்று கூறியிருக்கின்றார். நீங்கள் சோறு இல்லை என்றால் மரவள்ளி கிழங்கை சாப்பிடுங்கள் என்று 60 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வார்த்தைகளை 70 ஆண்டுகால பகுதியில் நடந்த சம்பவங்களையும் மீண்டும் அவர் நினைவூட்டியிருக்கின்றார். ஆகவே எவ்வளவு தூரம் உலகம் வளர்ந்திருக்கின்றது, நாகரிகம் வளர்ந்திருக்கின்றது, நாடுகளினுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கின்றது, ஆனால் இலங்கையில் மட்டும் மக்களை வதைக்கின்ற மக்களுக்கு விரோதமான செயற்பாடுகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. கிளிநொச்சியில் இன்று ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற விதப்பகங்கள் கூட்டுறவு சங்கங்களின் செயற்பாடுகளை இன்றுதான் ஆரம்பிப்பது போன்று தென்னிலங்கையிலிருந்து வந்த அரசியல்வாதிகளால் படம் போடப்படுகின்றது. பொருளாதாரம் தோல்வியின் விளிம்பில் உள்ள இந்த அரசாங்கம் தன்னை இயங்க நிலையில் உள்ளது போன்று காட்டுவதற்கே இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார். நாட்டில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதனை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடப்பாடாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜுகதனவி மின் நிலையத்தின் பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கிய தீர்மானத்தை அரசாங்கம் வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளின் காரணமாக இலங்கை மின்சார சபை பணியாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய வளங்களை பாதுகாப்பதாக கூறிய ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இன்று நாட்டின் முக்கியமான தேசிய சொத்துக்களில் ஒன்றான சக்தி வளத்துறையை விற்பனை செய்ய முயற்சிப்பதாகவே ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். திருகோணமலை பாலையூற்று முருகன் கோவிலடி பகுதியில் நேற்று தினம் 9 மணியளவில் 3 நாட்களாக தொடர்ந்தும் பொழிந்து வந்த மழை காரணமாக மண் சரிவு ரத்தம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சமயத்தில் வீட்டைச் சேர்ந்தோர் முற்றத்தில் வேறு வேலைகளில் ஈடுபட்டிருந்தமையால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் வீட்டின் 3 அறைகளும் கழிவறையும் சேதமடைந்துள்ளதுடன் சுமார் 5 மீட்டர் தூரத்திற்கு மண் சரிந்து விழுந்துள்ளது. வாழைக்கன்றுகள் உட்பட மரக்கன்றுகளும் கோழிக்குடு ஒன்றும் முற்றாக சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு வலயத்தைச் சேர்ந்த பாடசாலை ஒன்றின் 2 ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா வடக்கு வலயத்திற்குட்பட்ட புதுக்குளம் கனிஷ்ட வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் தரம் 1 மற்றும் தரம் 5 மாணவர்களின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டதையடுத்து அவர்களின் பெற்றோர் குறித்த 2 பேரையும் வவுனியா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று இன்று ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொண்டனர். இதன்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குறித்த 2 மாணவர்களுக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களுடன் தொடர்புடையவர்களை இனங்காண சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மன்னர் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மன்னர் மோர்வீதி பகுதியில் 1 தொகுதி கேரள கஞ்சா பொதிகளை தம்பசம் வைத்திருந்த 17 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவர் நேற்றைய தினம் மாலை மன்னர் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னர் மோர்வீதியைச் சேர்ந்த குறித்த 17 வயது பாடசாலை மாணவனிடமிருந்து 4 கிலோ 700 கிராம் கேரள கஞ்சா போதைப்பொருள் மீட்கப்பட்டது. மன்னர் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்திஜகர்
பண்டுள்ள வீரசிங்கவின் பணிப்பில் உதவி போலீஸ் அத்திஜகர் சஞ்சீவ பண்டார மற்றும் மன்னர் மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவின் தற்காலிக பொறுப்பதிகாரி ஆகியோரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் கஞ்சா பொதியை கைப்பற்றியதோடு குறித்த மாணவனையும் கைது செய்தனர். மேற்படி கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் சந்தேக நபர் மேலதிக விசாரணையின் பின்னர் மன்னர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் காணிகளை கையளிப்பதுடன் மக்களின் வாழ்க்கை தரத்தினையும் உயர்த்துவதே இந்த அரசாங்கத்தின் நோக்கம் என்று ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசியாளர்களுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் கண்ணிவடி அகற்றப்பட்ட காணிகளை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று காலைதான் தெற்கு பகுதியிலிருந்து இங்கு வந்தேன். பாடசாலைகளுக்கு மாணவர்கள் ஆர்வத்துடன் செல்வதனை கண்டேன். தெற்கு பகுதியில் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லும் போது சில அறிவுறுத்தல்கள் பதாதைகள் ஆசிரியர்களால் வழங்கப்படுகின்றது. ஆனால் இங்கு அவ்வாறான சூழ்நிலை இல்லை. இது மிகவும் சந்தோஷமான விடயமாக உள்ளது. அதேபோன்று இங்கு விவசாயிகள் பயிற்சிகளில் ஈடுபடுவதனையும் அவதானித்தேன். சுபீட்சத்தை நோக்கியும் தேசிய வேலை திட்டத்திற்கு இங்குள்ள விவசாயிகள் பெரும் பங்காற்றுகின்றனர். தைரியமான மனிதர்கள் யாரென்றால் இங்குள்ளவர்களே நான் அழைத்து வந்து காண்பிக்க வேண்டும். தைரியமுள்ள மனிதர்கள் இங்குதான் உள்ளனர். இங்கிலாந்து சுவீடன் நோர்வே உள்ளிட்ட நாடுகள் உதவி செய்து இங்கு புதைக்கப்பட்ட வெடிப்பொருட்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய சுவீட்சத்தை நோக்கிய இலங்கை என்ற துணைப்பொருளில் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மக்களின் காணிகளை கையளிப்பதுடன் மக்களின் வாழ்க்கை தரத்தினையும் உயர்த்துவதே இந்த அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய ஊவா மற்றும் சப்ரகம்ப மாகாணங்களில் உள்ள சகல தமிழ் பாடசாலைகளுக்கும் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை விசேட விடுமுறை வழங்கப்படவுள்ளது. மாகாணங்களின் ஆளுநர்களினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளை மறுதினம் வழங்கப்படுகின்ற விசேட விடுமுறைக்கு பிறதர விடுமுறை தினத்தில் பாடசாலை நடத்தப்படும் என்று மாகாண கல்வி திணைக்களங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை கடந்த அக்டோபர் 25 முதல் அனைத்து பாடசாலைகளிலும் ஆரம்ப பிரிவுகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீள திறக்கப்பட்டன. இந்நிலையில் எதிர்வரும் 8 முதல் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்காக 10 தரத்திற்கு மேற்பட்ட அனைத்து தரங்களும் திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. இன்று வீரமிக்க ஆட்சியாளர்கள் வெளிநாட்டு தூதுவர்களிடம் சரணடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நிராகரிக்கப்பட்ட நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட உரக்கப்பல் வலுக்கட்டாயமாக நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தால் தலைமைத்துவம் என்றால் என்ன என்பதை காட்டுவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அகலவத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள். Thank you.